வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் ஐந்தாம் படிவத்திற்கான தமிழ் மொழி பாடத்தில் ஊமை தொடரை பற்றி பயில இருக்கின்றோம். அனைவரும் தயார்தானே? நல்லது மாணவர்களே, இனி நாம் இன்றைய பாடத்திற்கு செல்வோம். இன்று ஊமை தொடரை பற்றி பயில இருப்பதாக முன்னே சொன்னேன். மாணவர்களே, உங்களால் எந்த ஊமை தொடரை பற்றி பயில இருக்கின்றோம் என்று யூகிக்க முடிகிறதா? இது உங்களுக்காக ஒரு உதவி. இப்பொழுது தெரிகிறதா எந்த ஊமை தொடரை பயில இருக்கின்றோம்? ஆம், சரியாக சொன்னீர்கள். நுனிப்புல் மேய்ந்தார் போல. நுனிப்புல் மேய்ந்தார் போல என்றால் என்ன பொருள்? நுனிப்புல் மேய்ந்தார் போல. இனி அந்த சொற்களுக்கு நாம் பொருளை காண்போம். நுனிப்போல் என்றால் புல்லின் மேற்பகுதி அல்லது நுனிப்போல். மேய்ந்தால் என்றால் தின்றால். போல என்றால் போன்று, அது மாதிரி. நுனிப்போல் மேய்ந்தார் போல என்றால் புல்லின் மேல் பகுதியை மட்டும் மேய்ந்தது போல, அது தின்றது போல என்று பொருள் கொள்வோம். எனவே ஒன்றை பற்றி மேலோட்டமாக மட்டும் தெரிந்து கொள்ளுதல் என்பதே இந்த ஊமை தொடரின் பொருளாகும். ஒன்றை பற்றி மேலோட்டமாக மட்டும் தெரிந்து கொள்ளுதல். நல்லது மாணவர்களே, இனி இந்த ஊமை தொடரை தொடர்பாக ஒரு சூழலை இங்கே கேட்கவிருக்கின்றோம். தயவுசெய்து செவி மறுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மன்னவன் தாம் எடுத்துக்கொண்ட ஒரு பொருளை பற்றி ஆழமாக சிந்தித்து அதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் கருத்துக்களை வெளியிடுவார். அதேபோல் ஏதாவது ஒன்றை பற்றி கருத்து பரிமாற்றம் செய்யும் வேளையிலும் ஆழ்ந்த அறிவுடன் தெளிவாக பேசுவார். ஆனால் தென்னவனோ ஒன்றை பற்றி மேலோட்டமாக மட்டும் தெரிந்து கொண்டு தமக்கு அதை பற்றி நிறைய தெரியும் என்பது போல் பேச முனைந்து இறுதியில் மூக்கறுபடுவார். ஆகவே ஒன்றை பற்றிய நமது அறிவு நுனிப்புள் மேய்ந்தார் போல இருந்தால் ஆழமான கருத்துக்களை வெளியிட இயலாது. என்ன மாணவர்களே, மேற்கண்ட சூழலை கவனமாக செவிமடுத்தீர்களா? ஊமை தொடர் முனிப்புள் மேய்ந்தார் போல, அதன் பொருள் ஒன்றை பற்றி மேலோட்டமாக மட்டும் தெரிந்து கொள்ளுதல். இந்த மேற்கொண்ட அந்த சூழலில் தென்னவன் எதையுமே ஆழமாக சிந்திக்காமல் ஆழமாக இதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வான். ஆனால் மன்னவனும் எதையுமே ஆழமாக சிந்தித்து செயல்படுவான். எனவே நுனிப்புள் மேய்ந்தார் போல என்றால் ஒன்றை பற்றி மேலோட்டமாக மட்டும் தெரிந்து கொள்வதாகும். நல்லது மாணவர்களே, இனி அந்த ஊமை தொடரை பொருள் விளங்க வாக்கியத்தில் அமைத்து பார்ப்போம். பாட நேரத்தில் முழு ஈடுபாட்டுடன் கல்வி கற்காமல் நுனிப்புள் மேய்ந்த அகிலன் தேர்வில் தோல்வி கண்டான். பாட நேரத்தில் முழு ஈடுபாட்டுடன் கல்வி கற்காமல் நுனிப்புள் மேய்ந்த அகிலன் தேர்வில் தோல்வி கண்டான். இங்கு நுனிப்புள் மேய்ந்த என்பது மேலோட்டமாக படித்த. பாட நேரத்தில் முழு ஈடுபாட்டுடன் கல்வி கற்காமல் மேலோட்டமாக படித்த அகிலன் தேர்வில் தோல்வி கண்டான் என்பது இங்கு பொருளாகும். மற்றொன்று, அப்பேச்சாளர் தயார் செய்யாமல் நுனிப்போல் மேய்ந்தார் போல பேசியதால் அனைவரும் ஆரவாரம் செய்தனர். மீண்டும், அப்பேச்சாளர் தயார் செய்யாமல் நுனிப்போல் மேய்ந்தார் போல பேசியதால் அனைவரும் ஆரவாரம் செய்தனர். இங்கு நுனிப்புள் மேய்ந்தார் போல என்று சொன்னால் அவர் எந்தவித ஆய்வையும் மேற்கொள்ளாமல் அந்த உரைக்கான கருத்துக்களை திரட்டாமல் தானாக வந்து பேசியதால் ஏற்பட்ட விளைவு என்பதை இங்கு காட்டுகிறது. எனவே அப்பேச்சாளர் தயார் செய்யாமல் நுனிப்புள் மேய்ந்தார் போல பேசியதால் அனைவரும் ஆரவாரம் செய்தனர் என்று பொருளாகிறது. நல்லது மாணவர்களே, மேலும் ஒரு சூழலை பார்ப்போம். மலர்ச்செல்வனின் பக்கத்து வீட்டில் ஒரு சீனர் குடியிருந்தார். அவர் அடிக்கடி வெளியூர் செல்வது வழக்கம். ஒரு நாள் பணியின் காரணமாக அவர் சிரம்பான் பட்டணத்திற்கு சென்று விட்டார். அன்று அவர் இல்லாததை அறிந்த திருடர்கள் வீட்டிற்குள் நுழைய முயன்றனர். இதை கண்ட காவல் அதிகாரிகள் மலர்ச்செல்வனிடம் வினவினர். நன்கு தூங்கி விழித்த அவன் அரைகுறையாக சொல்லி காவல் அதிகாரிகளிடம் திட்டு வாங்கினான்.
என்ன மாணவர்களே, இந்த சூழலுக்கு ஏற்ற உவமை தொடர் என்னவென்று தெரிகிறதா? ஆம், நுனிப்புல் மேய்ந்தாற் போல. ஏனென்றால் மணற்செல்வன் அந்த திருட்டு சம்பவத்தை பற்றி எதையும் ஆழமாக தெரிந்து கொள்ளாமல் காவல் அதிகாரிகளிடம் தெரிந்ததை மட்டும் சொல்லியதால் அவன் திட்டு வாங்கினான் என்பது பொருளாகும். எனவே மாணவர்களை மீண்டும் ஊமை தொடரை பார்ப்போம். நுனைப்புல் மேய்ந்தாற் போல என்றால் ஒன்றை பற்றி மேலோட்டமாக மட்டும் தெரிந்து கொள்ளுதல் என்பதாகும். நல்லது மாணவர்களே, இந்த அளவிலே நம்முடைய பாடம் இன்று ஒரு நிறைவை காண்கிறது. இந்த பாடம் உங்களுக்கு நன்மையை அளித்திருக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி.